திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருவினை பிறவி கடல் மூழ்கி அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்புகழ். இது பாடப்பெற்ற ஸ்தலம் திருப்பாண்டிக்கொடுமுடி. இந்த கொடுமுடிங்கிற ஸ்தலம் கரூருக்கும் ஈரோட்டுக்கும் நடுப்புற இருக்கு. இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே இருக்கிற சுவாமிக்கு மகுடேஸ்வரர்னு பேர், சிவபெருமானுக்கு. அருணகிரிநாதர் பல ஸ்தலங்களுக்கும் போய் முருகனை வழிபடுறப்போ தேவார ஸ்தலங்கள், சிவன் கோயில்கள், சிவஸ்தலங்கள் பலவற்றிலும் முருகன் சன்னதி உண்டு. அங்கே போய் அங்கே இருக்கிற முருகனை பாடியிருக்கார். மயிலாப்பூரில் இருக்கிற முருகனை பாடியிருக்கார். அது மாதிரி பல கோயில்களில் இருக்கிற முருகனை பாடியிருக்கார். அது மாதிரி இந்த கொடுமுடிங்கிற ஸ்தலத்துலேயும் வந்து பாடியிருக்கார். இது ரொம்ப முன்னாடி தேவார பாடல்கள் பார்த்தப்போ மற்று பற்று எனக்கின்றி அப்படின்னு சுந்தரரோட நமச்சிவாய பதிகம் பார்த்தோம். அதில் இந்த திருப்பாண்டி கொடுமுடியை பற்றி பேசியிருக்கோம். இது வந்து காவேரி கரையில் இருக்குது. கரூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோவில், இந்த ஊர். இப்போ இந்த திருப்புகள், இந்த பாடல் வந்து சந்தம் தனதனத் தனனத் தனதான. முன்னாடி சொல்லியிருக்கோம் திருப்புகள் பாடல்கள் எல்லாத்துக்கும் அந்த சந்த குழிப்பை ஒரு 2 தரம் வாய் விட்டு சொல்லணும். அப்புறமா அந்த பாடலை சொன்னாக்க நமக்கு சொல்ல வரும். தனதன தனன தனதான, தனதன தனன தனதான, இருவினை பிறவி கடல் மூழ்கி, இடர்கள்பட்ட அலைய புகுதாதே, திருவருட் கருணை பிரபையாலே, திறமென கதியை பெறுவேனோ, அரியர் கரிதர் கரியோனே, அடியவர் கெளியர் புதனேயா, குருவென சிவனு கருள் போதா, கொடுமுடி குமர பெருமாளே. இது திருப்புகழ் பாடல்கள் பெரும்பாலும் இன்னும் நில நீளமாக இருக்கும். இது சின்ன திருப்புகழ் பாடல்களில் ஒரு திருப்புகழ். இது இதில் அவர் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னாக்க, முருகா நான் இந்த மாதிரி பிறவி கடலில் மூழ்கி கஷ்டப்படாமல் நிலையான நற்கதியை அடைய வேண்டும், அதுக்கு எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு வேண்டிக்கிறார். இதேமாதிரி முதல் பாதி பாடல்களில் அதன் முடிவில் வேண்டுகோள் திறமன கதியை பெறுவேணும் அப்படின்னு வேண்டுகோள். அடுத்த பாதியெல்லாம் முருகனுடைய புகழை பாடி எந்த ஸ்தலத்தில் வைக்கிற பெருமான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது. இப்போ நம்ம இதில் வர்ற வார்த்தைகளுடைய அர்த்தங்களை பார்ப்போம். இருவினை பிறவி கடல் மூழ்கி, இடர்கள் பட்டு அலைய புகுதாதே, திருவருட்கருணை பிரபையாலே, திறமென கதியை பெறுவேணும். இந்த பிறவிங்கிறது ஒரு கடல், சம்சார சாகரம் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த பிறவி பெருங்கடல். அது திருக்குறள்லையும் சொல்கிறார் வள்ளுவர், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு. அதனால் இந்த பிறவிங்கிற பெரிய கடல், இது எதனால் வர்றது, இரு வினைகளால் வர்றது. நல்வினை தீவினை அப்படின்னு இந்த பாவம் புண்ணியம் பாவம் அப்படிங்கிற இந்த 2 வினைகளாலையும் நமக்கு பிறவிகள் வருகின்றன. இந்த பிறவிகள் ஒரு கடல் போல் இருக்குது, இதிலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இந்த பிறவி அப்படிங்கிற கடலில் மூழ்கி இடர்கள் பட்டு அலைய புகுதாதே, இந்த கஷ்டப்பட்டு நான் உழலாமல், திருவருட்கருணை பிரபையாலே, உன்னுடைய திருவருளாகிய கருணையின் ஒளியால், ஒளிமிகுந்த கருணையினால, திறம் என கதியை பெறுவேணும். திறம்னாக்க ஸ்திரம், ஸ்திரம்னா நமக்கு தெரியும் உறுதியாக நிச்சயமாக நிலைத்த அப்படின்னு அர்த்தம். அப்படி நிலையான கதி, கதினா நல்ல கதி, நல்ல கதியை அடைவேணும் அப்படின்னு கேட்குறார் முருகா. எனக்கு இந்த பிறவி கடலில் நான் முழுகி கஷ்டப்படாமல் நிலையாக ஒரு நல்ல கதியில் இருக்கும்படியாக எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு வேண்டிக்கிறார். அப்படின்னா முக்தி கொடு, பிறவி இனிமேல் பிறவி வேண்டாம், பிறவா நிலை எனக்கு கொடு, வீடு பேருத்தா அப்படின்னு வேண்டிக்கிறார். அடுத்தாப்பில் ஆரி-ஐயர்க்கு அரிதற்கு ஆரியோனே. ஆரி அப்படின்னா ஹரி, அயன் அப்படின்னாக்க பிரம்மா. இப்படி விஷ்ணு பிரம்மா இவர்களால் அரிதற்கு ஆரியோனே, அவர்களால் அறியப்படாதவனே அப்படிங்கிறார். அப்படின்னா முருகப்பிரவான் பரம்பொருள், அவனை அறிய பிரம்மா விஷ்ணுவாலையும் அறிய முடியாது அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்கிறார். இதை பற்றி நான் சிந்தித்தேன். ஏன்னா
சிவபெருமான் அடிமுடி தேடிய வரலாறு புராணங்களில் இருக்குது. அதுமாரி முருகப்பெருமானோட அடிமுடி தேடிய தான், பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடிய தான் வரலாறு இல்லை. ஆனால் இப்போ அருணகிரிநாதர் பிரம்மா விஷ்ணு இவர்களுக்கு இவர்களால் அறியப்படாதவனே அப்படின்னு முருகனை பாடுறார். அப்போ தான் யோசித்தேன், இந்த பிரம்மா விஷ்ணு எல்லையற்ற ஜோதியாக நின்ற சிவபெருமானுடைய அடிமுடியை தேடினார்கள், அவர்களால் அறியப்படாதவன் சிவபெருமான், அந்த சிவபெருமானுக்கும் மேலானவனாக முருகன் அவர் சொல்கிறார், மூவரேனும் மேலான முழுப்பொருளாக. ஏன்னா பின்னாடியே அடுத்த இந்த பாட்டிலே சொல்கிறார், குரு என சிவனுக்கு அருள் போதா, சிவனுக்கே குருவாக இருந்து ஞானத்தை உபதேசித்தவனே அப்படின்னு முருகனை சொல்கிறார். அதனால் சிவனுக்கே குருவாக இருக்கிறவன், அப்போ சிவபெருமானே பிரம்மா விஷ்ணுவால் அறிய முடியல, அதனால் டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி, அதனால் முருகனையும் அவர்களால் அறிய முடியலை அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். அடியவர்க்கு எளிய அற்புத நேயா, ஆனால் அடியவர்களால் எளிதில் அடையப்படுகின்ற அற்புதனாகிய அன்புடையவன் அப்படிங்கிறார். நேயம்னா அன்பு, நேயான அன்புடையவனே, அடியவர்க்கு எளிய அற்புத நேயா, அதுதான் அடியவர்களிய அற்புத நேயான்னு எங்கள் பாட்டில் வர்றது. அடியவர்களால் எளிதில் அடையப்படுகின்ற அற்புதனே அன்புடையவனே அப்படின்னு அர்த்தம். குரு என சிவனுக்கு அருள் போதா, இது நமக்கு சுவாமி மலை வரலாறு, சுவாமிநாதன் அப்படிங்கிற பேர் அதனால தான் வர்றது. இது ஒரு முறை பிரம்மா சிவபெருமானை வழிபட்டு வர்றப்போ முருக பிள்ளையான முருகன், சின்ன பிள்ளையான முருகன் பிரம்மாட்ட, நீ யார் அப்படின்லாம் கேட்குறார். நான் தான் பிரம்மா படைப்பு கடவுள்லாம் சொல்கிறார். அப்போ உனக்கு வேதத்தை எல்லாம் சொல்லுவேன்னா சொல்லு அப்படிங்கிறார். ஒரு ஓம் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார், உடனே நிறுத்தி சொல்லிட்டு ஓமுக்கு அர்த்தம் சொல்லு அப்படிங்கிறார். பிரம்மா வந்து ஏதோ சொல்ல அது சரியில்லை அப்படின்னு சொல்லி பிரம்மா ஒரு குட்டு கூட்டி சிறையில் அடைச்சிடுறார் முருகப்பெருமான். அப்புறம் தானே படைப்பு தொழில் நடத்துகிறார். அப்போ சிவபெருமான் இது மாதிரிலாம் பண்ணாத அவரை விடுதலை பண்ணு அப்படிங்கிறதுனால சிவபெருமான் சொன்னதும் முருகன் பிரம்மாவை விடுதலை பண்ணிடுறார். அப்புறம் சிவபெருமான் முருகன்கிட்ட கேட்குறாம்மா, நீ பிரம்மாட்ட கேட்டியே இந்த பிரணவத்துக்கு பொருள்லாம், உனக்கு பொருள் தெரியுமா அப்படிங்கிறார். அப்போ முருகன் சொல்கிற, ஓ எனக்கு தெரியுமே, அப்போ சொல்லு அப்படிங்கிறார். அப்போ சொல்ல, பிரணவ மந்திரம் அதை உபதேசம் நான் பண்ணுவேன், ஆனால் அது கேட்குறபடி நீங்கள் கேட்டால் நான் உபதேசம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். உடனே முருகன் முன்னாடி அவரை முருகனை தூக்கி வச்சுட்டு மடியில் வச்சுட்டு அப்படி ஒரு சிஷ்யன் குருகிட்ட கேட்குற மாதிரி சிவபெருமான் முருகன்கிட்ட கேட்குறார். அப்போ முருகன் பிரணவ உபதேசம் பண்ணுறார். அதை தான் இங்கே சொல்கிறார், குரு என சிவனுக்கு அருள் போதா, போதம்னாக்க ஞானம், போதன் அப்படின்னா ஞானஸ்வரூபி, அதனால் குருவாக சிவனுக்கு அருளிய ஞானஸ்வரூபியே அப்படின்னு முருகனை விளிக்கிறாருங்க. அப்புறம் கொடுமுடி குமர பெருமாளே, கொடுமுடியில் இருக்கிற குமரனாகிய பெருமாளே, குமரன் அப்படிங்கிறது முருகனுடைய பெயர்களில் ஒன்று, குமரக்கடவுள், அதனால் பாண்டிக்கொடுமுடியாக இந்த ஸ்தலத்தில் இருக்கிற குமர பெருமாளே அப்படின்னு முருகனை விழிச்சு, முருகா நான் இந்த பிறவி கடலில் மூழ்கி கஷ்டப்படாமல் உன்னுடைய அருள்னால் நிலையான நற்கதியை அடைய வேண்டும், அதுக்கு அருள் புரிவாயாக அப்படிங்கிறார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். நாளைக்கு நம்ம இன்னொரு பாட்டோடு சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.